ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வியில் இருக்கிற யூனிட் த்ரீ மெமரி போயம் ஐ ஆம் எவ்ரி விமன் அந்த போயம் தான் இப்போ மெமரி போயம் பார்க்க போகிறோம் வித் தமிழ் மீனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமனுக்கும் விமனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக பார்க்கலாம் டபிள்யூஓஎம்ஏஎன் உமன் உமன் சிங்குலர் அதாவது ஒரே ஒரு லேடியை குறிக்கிறது அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா உமன் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு ப்ளூரல் விமன் டபிள்யூஓஎம்இஎன் ஏக்கு பதில் இ போடணும் விமென் ப்ளூரல் அதாவது நிறைய கேர்ள்ஸ் மெனி லேடிஸை ரெஃபர் பண்ணுறது தான் விமன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் டைட்டிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஐ எம் எவ்ரி உமன் ஐ ஐஎம் எவ்ரி உமன்னா தமிழில் என்ன மீனிங்னா ஒவ்வொரு பெண்ணும் நானே அதாவது இந்த போயமில் ஒவ்வொரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு பொண்ணோட ஃபீலிங் அப்படிங்கிறது தான் எவ்ரி உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் யுவர் மெமரி போயம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் தே தேவில் ஆஸ்கியூ கொஷின்ஸ் அதனால் மனப்பாடம் பண்ணுறதுக்கு क्लियार गवनीको दिस्म वास्टन बै आर नारियनि ऑर्एके एन एर नारियणी शिकी एस हर एम एवरी वुमन रिटन बै राखी लेट सी द दर्ज इंट्रोडक्शन फर्स्ट राखी राकी नारियनि ईस एंड अकेडमिशियन वित् ए पेशन फॉर

போஸ்ட் கிராஜுவேட் ஷீஸ் எ போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா எம்ஏ எம் அந்த எம்ல ஸ்டார்ட் ஆகிற அந்த போஸ்ட் கிராஜுவேட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க வித் எ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன் அப்படின்னாக்கா பிஎட் நம்ம சொல்கிறோம் இல்லையா பிஎடும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எம்ஏ பிஎட் எம்காம் பிஎட் அந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க டூ டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் யுவர் மெமரி போயம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ யூ ஹாவ் டு மெமரைஸ் தேம் அதனால் எவ்ரி லைன் இஸ் இம்பார்டண்ட் தே வில் ஆஸ்கியூ கொஷின்ஸ் ஒவ்வொரு வேர்டுமே இம்பார்ட்டண்ட் அதை நல்லா வந்து தமிழ் மீனிங் தெரிஞ்சு நல்லா படிக்கணும் நல்லா க்ளியராக கவனிச்சுக்கோங்க அட் ஃபர்ஸ்ட் இந்த டூ ஸ்டென்சர்ஸையும் நான் ரீட் பண்ணுறேன் லிசன் மீ கேர்ஃபுல்லி ய உமன் ஈஸ் பியூட்டி இன் நேட் எ சிம்பிள் ஆஃப் பார் அண்ட் ஸ்ட்ரென்த் ஷீ புட்ஸ் ஆர் லைஃப் அட் ஸ்டேக் ஷீ இஸ் ரியல் ஷீ இஸ் நாட் ஃபேக் த சமர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங் ஷீ சே ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மைடியா லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆன் இயர் ஷீ இஸ் த விமன் ஷீ ஹாஸ் நோ ஃபியர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீட் பண்ணனதுலையே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஈஸி திஸ் போயம் இஸ் அதாவது இந்த போயம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் இல்லாமல் சிம்பிளான ஆர்டினரி சென்டென்சஸில் தான் இருக்குது ஸோ இட் வில் பி ஈஸி டு மெமரைஸ் ஓகே லெட் சி த தமிழ் மீனிங் ஏ உமன் ஈஸ் பியூட்டி இன் நேட் இந்த இடத்துல ஏ உமன் அப்படிங்கிறது ஜென்ரலாக இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த விமன் மதர்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆல் த உமன் இன் த வேர்ல்ட் எல்லா உமனையும் ஜென்ரலாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஷீ இஸ் பியூட்டி இன் இட் அவ இன் இட் அப்படின்னா உள்ளார்ந்த மனசார இன்பான் பிறக்கும் போதே உள்ளாரையே அவள் ஒரு அகழகு கொண்டவள் அதாவது உமன் பெண் என்பவள் அகழகு கொண்டவள் அவளோட ஃபிசிக் வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது அவ பிறக்கும் போதே எல்லா பெண்களும் அகளகு கொண் அகழகு கொண்டவர்கள் ஷி இஸ் எ சிம்பிள் ஆஃப் பார் அண்ட் ஸ்ட்ரென்த் பார் உங்களுக்கே தெரியும் ப பவர் மீன்ஸ் சக்தி அடுத்தது பார் அண்ட் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த்னா பலம் அதாவது எ சிம்பிள் ஆஃப் பார் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னாக்க அவள் சக்தி மற்றும் பலத்தின் அடையாளமாக விளங்குகிறாள் அப்படின்னு அர்த்தம் பவர்னு அப்படின்னாக்க சக்தி ஸ்ட்ரென்த் அப்படின்னாக்கா பலம் சிம்பிள் அப்படின்னாக்கா அவள் தான் சிம்பாலிக்காக இருக்கா அவள் தான் எல்லாத்துக்கும் அடையாளமாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் லைன் ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக் ஸ்டேக் மீன்ஸ் ரிஸ்க் எஸ்டிஏகேஇ ஸ்டேக் ஸ்டேக்னா ரிஸ்க் அதாவது ஷீ இஸ் ரெடி டு டேக் எனி டைப் ஆஃப் ரிஸ்க் இன் ஹர் லைஃப் வாழ்க்கையில் எந்த தருணத்துலையும் தன்னோட ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு அவ ரெடியாக இருக்கா ஷீ இஸ் ரியல் ஷீ இஸ் நாட் ஃபேக் அப்படி அவள் ரிஸ்க் எடுக்கிறவ ரியல் தன்னோட முழு சக்தியையும் பலத்தையும் போட்டு பார் அண்ட் ஸ்ட்ரென்த்தை போட்டு ரியலாக ஸ்டேக் எடுக்கிறாள் ஷீ இஸ் நாட் ஃபேக் மற்றவங்களுக்காகவோ அல்லது இதுக்காகவோ ஃபேக்காக இல்லை தன்னோட குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ரியலாக ரிஸ்க்கை எடுக்கிறாள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டென்ஸா த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங் அதாவது இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க எப்படி படிக்குன்னா ஷீ இஸ் ரெடி டு சி த சம்மர் ஆஃப் லைஃப் இன் ஸ்ப்ரிங் அதாவது சம்மர் அப்படின்னாக்க கோடைக்காலம் இது வந்து மெட்டஃபாரிக்கலாக சொல்லியிருக்காங்க சம்மர்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட காலம் கஷ்ட காலத்தைய ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்னா வசந்த காலம் வசந்த காலத்தில் கூட எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வசந்த காலத்தில் கூட ஷீ இஸ் ரெடி டு சீ த ரிஸ்க் ஆஃப் லைஃப் சம்மர் ஆஃப் லைஃப் தன்னோட குடும்பத்தோட ஸ்ப்ரிங் சீசனுக்காக வசந்த காலத்துக்காக மகிழ்ச்சியான காலத்துக்காக ஷீ இஸ் ரெடி டு டேக் த சம்மர் ஆஃப் லைஃப் கோடை காலத்தை ஏற்க தயாராக இருக்கிறாள் நெக்ஸ்ட் லைன் சேஸ் ஸ்ப்ரிங் வில் கம் dear let லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஆர் நியர் அதாவது அவளுக்கு அவளே சொல்லிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரிங் வில் கம் again நமக்கு எப்போ வேணாலும் வசந்த காலம் திரும்பி வரும் பட் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நாம் எந்த டைம்லேயும் ரிஸ்க் நாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஒன்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹூ ஆர் நியர் நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கேர் பண்ணிக்கலாம் தென் வீ கேன் என்ஜாய் த ஸ்ப்ரிங் அப்படின்னு தன்னோடய ஸ்ப்ரிங்கை அவங்க போஸ்ட்பான் பண்ணுறாங்க லாஸ்ட் லைன் ஷீ இஸ் த உமன் ஷீ ஹாஸ் நோ ஃபியர் அப்படி அவங்க ரிஸ்க் எடுக்க ரெடியானவங்க ஸ்டேக் எடுக்க ரெடியானவங்க ஷி ஹாஸ் நோ ஃபியர் ஃபியர் இல்லாமல் ஃபியர்னால் பயம் எஃப் இஏ ஃபியர் ஃபியர்னா பயம் பயம் இல்லாமல் தைரியமாக ரியலாக நாட் ஃபேக் ஃபேக் இல்லாமல் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க ஜஸ்ட் நீங்கள் இந்த போயம் லிட்ரலாக பார்க்காம இமேஜின் பண்ணிக்கணும் உங்கள் அம்மா படுற கஷ்டத்தையோ அல்லது தெரிஞ்ச விமன் படுற கஷ்டத்தையோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா திஸ் போயம் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் இமேஜின் லெட்ஸ் கோ டு த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸா பிஃபோர் தட் ஐ வில் ரீட் திம் Strong is she in her faith and beliefs. Persistence is the key to everything, says she. Despite the sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief. She is a lioness. Don't mess with her. She will not spare you if you are a prankster. Don't ever try to saw her pride and her self respect. She knows how to tie you, saw you, so beware.

இஸ் ஸ்ட்ராங் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்ட்ராங்னால் பலம் பொருந்தியவர்கள் இன் ஹெர் ஃபேய்த் அண்ட் பிலீஃப் எதில் பலம் வாய்ந்தவர்கள் ஃபேய்த் நம்பிக்கை பிலீஃப் அதுவும் நம்பிக்கை தான் ஃபேய்த் அண்ட் பிலீஃப் தான் என்ன நம்புகிறோமோ அதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இதை செய்யணும்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா அது செய்கிறாங்க அந்த நம்பிக்கை அந்த ஃபேய் அந்த பிலீஃப்ஸ் அண்ட் ஃபேத்தில் அவங்க ஷீ இஸ் ஸ்ட்ராங் இப்போ படித்து பாருங்கள் ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபேய் அண்ட் பிலீஃப்ஸ் அதாவது ஷீ ஈஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபேத் அண்ட் பிலீவ்ஸ் நெக்ஸ்ட் லைன் பர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங் சேஸ் ஷீ அதாவது இது இப்படி படித்து பார்க்கணும் லாஸ்ட் ஸ்டென்ஸெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஷீ சேஸ் ஸ்ப்ரிங் வில் நோ கம் எகெய்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோ இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஷீ சேஸ் பர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங் பர்சிஸ்டன்ஸ்னால் விடாமுயற்சி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது எதாவது ஒரு நம்பிக்கை எடுத்தாங்கன்னா அது அந்த செயலை எடுத்தாங்கன்னா அது திருப்பி திருப்பி விடாமுயற்சியோடு பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுதான் அவங்க சொல்கிறாங்க பர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரிதிங் எதை எடுத்தாலும் எவ்ரித்திங் எல்லா விஷயத்துலையும் எதை எடுத்தாலும் பர்சிஸ்டன்ஸோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டெஸ்பைட் த சைஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மூன்ஸ் ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபேத் ஃபேர்ம் இன் ஹர் பிலீஃப் சைஸ் அப்படின்னாக்கா பெருமுறிச்சி அப்படின்னு பெருமிச்சிடும் இல்லையா அதுதான் சைஸ் எஸ்ஐ ஜிஹெச்எஸ்ஐஸ் க்ரோன்ஸ் ஜிஆர்ஓஎன்எஸ் க்ரோன்ஸ் அப்படின்னாக்கா புலம்புறது அச்சோ இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோன்னு புலம்புறது மோன்ஸ் எம்ஓஏஎன்எஸ் மோன்ஸ் அப்படின்னா முணு முணுக்கிறது என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி முணுகிறது அதாவது இவ்வளோ பெருமூச்சிலையும் கஷ்டத்துலையும் முனுகல்லையும் புலம்புலேயும் ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் ஏற்கனவே சொன்ன இல்லையா ஃபர்ஸ்ட்டு இல்லைங்களே சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபேத்னா நம்பிக்கை ஃபேம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது தன்னோட நம்பிக்கையில் ஷீ இஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஃபேம் இன் ஹர் பிலீஃப் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தான் எடுத்த முடிவுலேயும் நம்பிக்கையிலையும் பின்வாங்காமல் விடாமுயற்சியோடு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸோட மெயின் தீம் ஓகே ஃபோர்த் ஸ்டேண்ட்ஸாக ஷீ இஸ் அ லயனஸ் டோன்ட் மிஸ் வித் ஹர் அதாவது இந்த இடத்துல ஒரு விமனை ஒரு லயனஸ் லயனஸ் அப்படின்னாக்கா பென்சிங்கம் பென்சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வந்து தன்னோட குடும்ப தன்னோட குடும்பத்துக்கு உணவளிக்கும் ஸோ இந்த இடத்துல விமனை வந்து ஒரு பென்சிங்கத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க டோன்ட் மிஸ் வித் ஹர் மிஸ் அப்படின்னா ப்ளே பண்ணுறது அவள் ஒரு பென்சிங்கம் அவளோட நீ போய் சும்மா விளாண்டுட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் டோனில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் லைன் ஷி வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் எ பிராங்கஸ்டர் ஸ்பேர் அப்படின்னாக்க நம்ம வண்டியிலலாம் ஸ்பேர் பாட்ஸ் மிச்சம் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அது ஷி வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ யூஆர் எ பிராங்ஸ்டர் பிராங்கர் அப்படின்னாக்க சீட்டர் ஒன் ஹூ சீட்ஸ் அதர்ஸ் அதாவது விளையாட்டுக்காகவோ எதுக்காகவோ மற்றவங்கள சீட் பண்ணுறவங்க ஏமாத்துறவங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீ மட்டும் ஏமாத்துறன்னு தெரிஞ்சுதுன்னா ஷி வில் நாட் ஸ்பேர் யூ ஸ்பேர் யூனா அவனைய விடமாட்டா நிச்சயமாக உனையை பழி வாங்கிடுவா ஏன்னா விமனை வந்து லயன்னஸ்னு லாஸ்ட் லைன்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்காக இதை சொல்கிறாங்க நெக்ஸ்ட் லைன் டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட்ஸ் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சா எஸ்ஏ டபிள்யூ சா அப்படின்னாக்கா ரம்பம் இந்த இடத்துல ரம்பம்னாக்கா கட் பண்ணுறது அவங்களோட ப்ரைட் ஹெர் ப்ரைட் ப்ரைட் அப்படின்னாக்கா அவங்களோட கர்வம் ப்ரைட் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னாக்கா சுயமரியாதை அவங்களோட சுயமரியாதையும் அவங்களோட கர்வமும் அவங்க பெருமையெல்லாம் நீ சாப்பிடணும்னு நினச்சின்னா கட் பண்ணணும் அதை அழிக்கணும் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா சாக்கு இன்னொரு மீனிங் டெஸ்ட்ராய் கட் அப்படின்னு ரெண்டு மீனிங் சொல்லலாம் டெஸ்ட்ராய் பண்ணணும் அழிக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ அவங்க உன்னை என்ன பண்ண மாட்டாங்க விட்டு வைக்கவே மாட்டாங்க ஷீ நோஸ் ஹவு டு தா யூ சா யூ ஸோ பி வேர் பி வேர் அப்படின்னா எச்சரிக்கைப்படுத்துறது பிவர்னால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஷினோஸ் அவங்களுக்கு தெரியும் ஷி அப்படின்னா விமன் விமனுக்கு தெரியும் ஷினோஸ் ஹவு டு தாயு ஹவு டு சாயு உன்னைய எப்படி நீ அவங்கள அழிக்கணும்னு நீ நினச்சின்னா கண்டிப்பாக பதிலுக்கு அவங்களும் உன்னைய எப்படி அழிக்கணும் எப்படி உன்னைய இது பண்ணணும் வளர்த்தணும் எப்படி உன்னைய அழிக்கணும்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லி ஸோ பிவர் அப்படின்னு டோனில் சொல்கிறாங்க நம்ம போயமோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் லாஸ்ட் டூ லைன்ஸ் ஷீஇஸ் டுடே இஸ் உமன் ஷீ இஸ் விமன் டியர் லவ் ஹர் ரெஸ்பெக்ட் ஹர் கீப் ஹர் நியர் அது என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நேரம் வார்னிங் வார்னிங்டூனில் சொன்னாங்க இல்லையா அதை இப்போது நார்மலாக சொல்கிறாங்க கொஞ்சம் கூலாக சொல்கிறாங்க ஷீஸ் டுடே இஸ் விமன் அவள் இப்போத்தி காலத்து பொண்ணுப்பா டுடேஸ் விமன் டியார் அவங்க பழைய காலத்து பொண்ணு மாதிரி எது பண்ணிங்கனாலும் அழுதிட்டு வீட்டில் உட்கார்றவங்க இல்லை அவங்க இக்காலத்திய தற்காலத்திய விமன் டுடேஸ் விமன் ஸோ ஹர் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்களோட அன்பு செலுத்தணும் ரெஸ்பெக்ட் ஹர் மரியாதையை கொடுங்க கீப் ஹர் நியர் என்றைக்கும் அரவணைச்சி அவங்கள பக்கத்தில் வைங்க தூரமாக தள்ளி விட்டு அவங்கள வேடிக்கை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வார்னிங் பண்ணவங்க லாஸ்ட்டாக அவங்களோட அந்த விமனுக்கே இருக்கக்கூடிய அந்த கூல் அந்த அன்பான டோனில் சொல்லி இந்த போயமை கம்ப்ளீட் பண்ணுறாங்க திஸ் போயம் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் டு ஒன் கைஸ் அதனால் ரொம்ப ஈஸியான போயம் இதை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் ஃபுல் போயமும் ஷார்ட்டாக ஒரு வாட்டி சொல்கிறேன் ஐ எம் எவ்ரி உமன் ஃபஸ்ட்டு ஸ்டேண்ட்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு பெண் என்பவள் வந்து அழகானவள் அவளுக்கு பவர் இருக்குது ஸ்ட்ரென்த் இருக்குது தன்னோட லைஃப்பில் எது எடுத்தாலும் ரியலாக இருப்பாங்க ஃபேக்காக இருக்க மாட்டாங்க ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸெல்லாம் சொல்கிறாங்க உமனோட நேச்சரை சொல்கிறாங்க அடுத்தது செகண்ட் ஸ்டேண்ட்ஸால் எவ்வளோ வசந்த காலமெல்லாம் வந்தாலும் அவ்வளோ வசந்த காலத்துலேயும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சம்மர் ஆஃப் லைஃப் அதாவது தன்னோட கஷ்டத்தை மனசார ஏற்றுக்குவாங்க ஃபியர் நோ ஃபியர் பயம் இல்லாமல் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தேர்ட் ஸ்டாண்ட்ஸால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பர்சிஸ்டன்ஸ் ஃபெய்த் அதாவது விடாமுயற்சியோட நம்பிக்கையோட பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஃபேர்மாக இருப்பாங்க அப்படின்னு தேர்ட் ஸ்டாண்ட்ஸால் பார்த்தோம் ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸால் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக வார்னிங்கோடு சொல்கிறாங்க அவள் ஒரு லயனஸ் அவகிட்ட விளாடுறதோ அல்லது அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையோ ப்ரைடையோ வந்து சா பண்ணக்கூடாது சா அப்படின்னாக்க டிஸ்ட்ராய் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் வார்னிங் டோனில் ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸால் சொன்னாங்க அடுத்தது லாஸ்ட்டு அந்த லாஸ்ட் டூ லைன்ஸில் வந்து நேச்சுரலாக திருப்பி வந்து மதிக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் லவ் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போயம் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் டூ ஒன் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் போயம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணனது எஸ்ஆர் சித்ரரசி இந்த போயம் பிடிச்சிருந்தாலும் இந்த ப்ரெசென்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அப்படியே மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் போட்டு விட்டுடுங்க அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க அப்போ தான் இதோட கண்டினியூவேஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்